வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். கில் தெம் வித் யுவர் சக்ஸஸ், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, பரி தெம் வித் யுவர் ஸ்மைல், ஆல்வேஸ் பீ ஹாப்பி. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு எகைன் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அது வந்து நல்லா ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை போயிட்டு அதை எனேபிள் பண்ணிட்டு கீழே ஃபெதர்னு இருக்கும். ஸோ ஃபெதரை வந்து ஃபுல்லாக வந்து 50 வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இருக்கிற அளவுக்கு மட்டும் செட் பண்ணிவிட்டு மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதரை வந்து ஃபுல்லாக கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக்கை காண கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோஸை கரெக்டாக அந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு அந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ப்ரெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் செகண்ட் ப்ரெஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பக்க கலரில் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் கேட்கும். ஸோ அதில் பெரிய சைஸை கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் அப்படியே ட்ராப் பண்ணுங்கள். இப்போ அப்படியே ட்ராப் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ட்ராப் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா ஜூம் பண்ணுங்கள். நல்லா ஜூம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஷேடோ அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ஃபோட்டோ மேலே தெரிகிற மாதிரி செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளவர் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு வந்து இப்போது செட் ஆகிடும். இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட்டை வந்து அதுக்கு ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஐக்கானை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அது ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு தேவையான இடத்துல அந்த ஃப்ளவர் வந்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிஎன் அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷனை போயிட்டு அந்த ஃப்ளவர்ஸோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வேவ் மியூசிக் பிளேயர் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இதை கீழே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எகன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த லைட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. நீங்கள் ஃப்ளவர்ஸை வந்து என்ன கலர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிங்களோ அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் அந்த ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் கலரில் வந்து அந்த இதை வந்து கொடுத்தேன் ஃப்ளவரை, அதனால் எனக்கு க்ரீன் கலரில் நான் ஹார்ட் எஃபெக்ட்டையும் செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நமக்கு பேக்ரவுண்டும் ஒரே கலரு அந்த ஹார்ட் எஃபெக்ட்டும் ஒரே கலரில் உங்களுக்கு பார்க்கவே லுக்காக வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் என்ன கலர் ஃப்ளவருக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே கலர் வந்து ஹார்ட் எஃபெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோ ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் இன்ட்ரு பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.